இன்னைக்கு காடை ஃப்ரைய நல்லா நிஞ்சா ஸ்டைல செஞ்சு நல்லா சாப்பிடலாம். வாங்க சமைக்க, நாங்க இருக்கோம், சாப்பிட நீங்க வாங்க. எப்படி சாப்பிடுவீங்க காடை? சுத்தம் பண்ண காடை. காடையில் மசாலா வந்து நல்லா ஊறணும் அப்படின்னா நல்லா நம்ம வந்து உள்ளே டிப் பண்ணி மசாலாவை உள்ளே தள்ளணும். கீற முடியாது, இப்போ சிக்கன் கீற மாதிரி இதில் வந்து கீரி எடுக்க முடியாது. இருக்குது ரொம்ப சின்ன காடை. காடை நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து தோட்டத்துக்கு மாந்தோப்பு போக போகும்போது வந்து ஓம்பெல்லாம் பறித்து எடுக்கும்போது இந்த காடை வந்து அங்கங்கே இருக்கும், அதோட முட்டை மொட்டை எடுத்து சாப்பிடுவோம். காடை பிடிக்கணும்னா ஓடி நடக்க வேண்டியதுதான். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கோம், கடைசி வரையும் காடை பிடிச்சதில்ல. மசாலா நல்லா கலக்கியாச்சு, இதை ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். வாடா விசில் அடிப்பியா? செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்.
கடலை எண்ணெய், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் அரைச்சது, தனியா அரைச்சது, தூள் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணி, வறுத்த காடை, அரைச்ச மிளகு, கொத்தமல்லி கருவேப்பிலை லைட்டாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். நினைக்கலாமா? காடை ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சாப்பிட குழந்தைங்களாம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு காமிப்பா. Yeah.